இன்றைக்கி நம்ம விதை சேகரிப்பு பற்றி பார்க்கலாம். நம்ம க்ரோ பண்ணுற பிளான்ஸ்லேருந்தே நம்மளால் சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த சீட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் க்ரோ பண்ணுற வெஜிடபிள் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்துமே நம்ம சீட்ஸ்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பழங்களுக்கு இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய சீட்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் நம்ம விட்டுட்டோன்னா ட்ரை ஆகிடும் இந்த ஃப்ரூட். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இதை நம்ம நிழல்லே ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. ஜிப்லாக் கவரில் நம்ம இந்த சீட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம நிழலில் தான் நம்ம வந்து ட்ரை ஆக்கணும். நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த விதைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது நம்ம கொடுக்கலாம். இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது தரமான விதைகள் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதாச்சு, இது நம்ம இதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி. துளசியில் வந்து பார்த்திங்கன்னா மலர்கள், ஃப்ளவர்ஸ் வந்து காய்ந்து மேலே இருக்கும். நம்ம அதை கட் பண்ண தான் செடியும் நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும். அப்படி கட் பண்ணும்போது அந்த காய்ந்த மலர்களில் நிறைய விதைகள் இருக்கும். நம்ம அதை சேகரித்து வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். காய்ந்த இந்த பூக்களை நம்ம லைட்டாக கையாளி கசக்கும் போது உள்ள சீட்ஸ் நம்மளுக்கு வெளியில் வரும். சின்னதாக குட்டியாக உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பிளான்ட்லேருந்து நிறைய சீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். குட்டி குட்டியாக உங்களுக்கு பிளாக் கலரில் சின்னதாக இருக்கும் அந்த சீட்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூ செடியை நம்ம வளர்த்துட்டோம்னாலே நிறைய அதில் சீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சீட் பாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே அது வளரும் போதே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். நம்ம இதை வந்து செடியிலே கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதா கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து நேம் எழுதிட்டு நம்ம அந்த ஒரு ஜிப்லாக் கவரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் சங்குப்பூ கேட்டிருக்கீங்க, பட் கொடுக்க முடியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ரோஸ். இதுலேயுமே நம்மளுக்கு வந்து சீட்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது இந்த மாதிரி சீட் பாட் வந்துட்டதுக்கப்புறமா நம்ம கயிறில் கட்டிடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி சீட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்லேயே நம்ம கொஞ்சம் லைட்டாக கயிறில் ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோன்னா நிறைய சீட்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இதையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரளி செடி. செடி நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் பாட்ஸ் கிடைக்கும். நம்ம செடியில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நிறைய சீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் வெரைட்டி. இதுலேயுமே நம்மளுக்கு சீட் பாட் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா சீட் பாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம வந்து ப்ரௌன் ஆறு வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய சீட்ஸ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் குட்டி குட்டியாக அவங்களுக்கு சீட்ஸ் இருக்கும். உள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ சீட்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாட்டி நம்மளுக்கு சீட் பாட் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய வாட்டி நம்மளுக்கு சீட் பாட்ஸ் வந்து வரும். அடுத்தது முடக்கத்தான். இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு மூலிகை செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து வரும். பலூன் மாதிரியே இருக்கும். அதில் வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஒட்டுறணும் செடியில். அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இந்த சீட்ஸையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இது நல்லா ப்ரௌன் ஆகும் செடியில். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீட்ஸ் அதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சீட்ஸையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு மூலிகை செடி இது. அடுத்தது கோவக்காய். இது வந்து கடையில் வாங்கினது தான். நம்ம கொஞ்சம் விட்டோன்னா அது வந்து பழுத்துரும். அதுக்குள்ளே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெல்லில் உலர்த்தி அதையுமே நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். ரெயின் லில்லி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து இந்த மாதிரி சீட்ஸ் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அதையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய செடியை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய். நம்ம முதல்ல இருக்கிற காயை விட்டுட்டு ரெண்டு வாட்டி நம்ம காய் எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல காயாக, பூச்சி இல்லாத காயை பார்த்து நம்ம பழுக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா அது பழுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து விதைகளை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டிலருந்தே நம்ம சேகரிக்கலாம் இந்த விதைகளை. இதையும் ஜிப்லாக் கவரில் போட்டுக்கலாம். அடுத்தது வெண்டைக்காய். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியிலே ஒரு காயை நம்ம விட்டுடணும். அது செடியிலே அந்த காய் நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதுலேருந்து நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கீரை வகைகளில் செடியில் நம்மளுக்கு பூக்கள் பூத்து காஞ்சதுக்கப்புறமா அதில் நிறைய விதைகள் கிடைக்கும். அதையும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். கடையில் வாங்குகிற பம்கினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சீட்ஸ் இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணி நிழலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணிலையுமே இது காய்ந்ததுக்கப்புறமா சீட்ஸ் கிடைக்கும். இது வந்து சன்ஃப்ளவரோட சீட்ஸ். வாட்டர் மிலன், கடையில் வாங்குகிற வாட்டர் மிலனே நம்ம சீட்ஸ் வாஷ் பண்ணி அதை நம்ம நிழலில் உலர்த்தி யூஸ் பண்ணிக்கலாம். சேவும் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சுரைக்காய், அதோட விதைகள் தான் இது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன இது நம்மளே வீட்டில் தயாரித்து சேவ் பண்ணிக்கலாம். திருநீற்று பச்சிலை, இதில் வந்து காய்ந்த பூக்களை நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பூக்கள் காய்ந்ததுக்கப்புறமா உள்ள நிறைய துளசி மாதிரி இதுவும் பூக்களுக்குள்ளே நிறைய சீட்ஸ் இருக்கும். கையால் நம்ம கசக்கணும் அப்படின்னா சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே வந்து விழுகும். இதுவுமே வந்து நம்ம வீட்டில் க்ரோ பண்ணிக்கலாம். எல்லா சீட்ஸுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. இது வந்து கொத்தவரங்காய், அதோட சீட்ஸ். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நம்ம செடியிலே ஒரு சில செடியை விட்டுட்டோன்னா அதுக்கு பூக்கள் பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு சீட் பாட்ஸ் இருக்கும். அதில் விதைகள் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் காய்ந்ததுக்கப்புறமா. இது வந்து கனகாமரம், அதோடைய விதைகள் தான் இது. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு சின்னதாக ஒரு கவர் சீட்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மடக்கிட்டு இது மதக்கிட்டு நம்ம இது 4 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஒரு சின்ன கவர் செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்லாம் நம்ம வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே சின்னதாக நம்ம அப்படி மடக்கிட்டு 2 சைட்லேயுமே அந்த மாதிரி மடக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம சிஸ்ஸர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள் அந்த சின்ன இது மட்டும் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அதை வந்து ஒட்ட முடியும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா கீழே கொஞ்சம் வளைவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டாப் சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்ம கவர் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதில் சீட்ஸ்லாம் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சு நம்மளால் சீட்ஸ்லாம் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா காய வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம். விதை சேகரிக்கும் போது முக்கியமாக நம்மளுடைய சீட்ஸோட நேம் எழுதணும். நம்ம எந்த டேட்டில் அதை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பேர் எழுதிக்கலாம். எழுதி எப்படி நம்ம அதை வந்து ஒட்டுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன சீட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பேர் நம்ம சேவ் பண்ணுற சீட்ஸு பேர் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம அது மேலே அதை ஒட்டி அதுக்கப்புறம் அதில் சீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.